ஹல்லேலூயா அப்படி ஒரு வசனத்தை தியானித்து நாம் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக கடந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தை காண்பித்து தந்தார் பேசினார் அந்த வார்த்தை முன்பாக வைத்து அவன் நாம் கொஞ்ச நேரம் கூட தேவனை ஆராதிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் 22 அதிகாரம் ஒன்று சாமுவேல் 22 அதிகாரம் அதனுடைய 23 வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் பழைய ஏற்பாட்டில் 372 பக்கம் 1 சாமுவேல் 22 அதிகாரத்தின் 23 வசனம் நீ என்னிடத்தில் இரு பயப்பட வேண்டா என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனை வாங்க தேடுகிறான் நீ என் ஆதரவிலே இரு என்றான் நீ என்னிடத்தில் இரு பயப்பட வேண்டாம் நீ என் ஆதரவிலே இரு என்றான் தாவீது அபியத்தாரை பார்த்து சொன்ன வார்த்தை நீ என்னிடத்தில் இரு பயப்படாத என் ஆதரவிலே நீ இரு என்றான் அந்த ஆதரவிலே இருந்த அபியத்தாருக்கு வாழ்க்கை கிடைத்தது பாதுகாப்பு கிடைத்தது அதன் பிறகு அவன் பிழைக்க தொடங்கினான் இந்த இங்கே நடந்த சம்பவங்களை நீங்கள் வீட்டில் வைத்து படித்துக் கொள்ளுங்கள் ஆமென் அபியத்தாருடைய குடும்பத்தார் முழுவதையும் சவுல் இப்பொழுது கொண்டு விட்டார் யாருமே மீதம் வைக்கவில்லை குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் சவுல் கொண்டு விட்டான் ஆடு மாடுகளை கொண்டு விட்டான் ஸ்திரீகளை கொண்டு விட்டான் இப்பொழுது அபியத்தார் இந்த வார்த்தையை கேட்க அவன் இருக்கிற நிலைமை அவன் தப்பியோடி வந்த நிலைமை அதுக்கு முந்தின வசனங்களில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அவன் தப்பி ஓடி தாவீது இடத்தில் வந்தபோது தாவீது சொன்ன வார்த்தை தான் நீ என்னிடத்தில் இரு பயப்படாத நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் கடந்த நாளில் கர்த்தருடைய ஆவியான இந்த ஒரு வார்த்தை தான் என் உள்ளத்திலே பேசிக்கொண்டே அந்த ஆதரவாக இருக்கிற கர்த்தர் ஹல்லேலூயா தாவீது அபியத்தாருக்கு ஆதரவு கொடுத்த போது அபியத்தார் வாழ்க்கை பிழைக்கப்பட்டது எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் இன்றைக்கி என் வாழ்க்கை பிழைத்திருக்க காரணம் நான் இன்றைக்கி நன்றாய் வாழ காரணம் எனக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் எனக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பிரச்சனைகளை தாண்டி இன்றும் நின்று கொண்டிருக்க காரணம் ஒன்றே உண்டுதான் என்னிடத்தில் இருக்கிற பலனோ என்னிடத்தில் இருக்கிற பணமோ படிப்போ என்னிடத்தில் இருக்கிற ஆட்களோ ஒன்றுமல்ல கத்தர் எனக்கு ஆதரவுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா நீ என்னிடத்தில் இரு நீ பயப்படாத தாவீது அபியத்தாருக்கு ஆதரவு கொடுக்க காரணம் ஒன்றுதான் அபியத்தாருக்கு தாவீதை தெரியும் தாவீதுக்கு அபியத்தாரை நன்றாய் தெரியும் யார் இந்த அபியத்தார் உண்மையில சொல்ல போனா அவர் ஒரு ஆசாரியருடைய மகன் அபியத்தார் யார் என்று தாவீதுக்கும் தெரியும் தாவீது யார் என்று அபியத்தாருக்கும் தெரியும் அவன் தெரிந்ததுனால ஆதரவு கொடுக்கிறான் எனக்கு ஒருவர் ஆதரவு தந்தார் அவர் நான் அவரை அறிந்த பிறகும் அவர் என்னை அறிந்த பிறகும் எனக்கு ஆதரவு கொடுத்தவர் அல்ல நான் அவரை அறிவதற்கு முன்பாகவே நான் தாயிர் கருவில் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்கிற தேவ பிள்ளைங்க இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம் நான் கருவில் தோன்றும் முன்னமே ஹல்லேலூயா ஏன் இந்த வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் பேசுகிறேன் என்றால் நீங்கள் யாருடைய ஆதரவில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது ஹல்லேலூயா தாவீது அபியத்தாருக்கு ஆதரவு கொடுக்க ஒன்றுதான் தாவீதுக்கு அபியத்தார தெரியும் அபியத்தாருக்கு தாவீத நல்லா தெரியும் எனவே தான் அபியத்தார் ஓடி வந்தது யாருன்னெலாம் கேட்கல அபியத்தார் ஓடி வந்தது சொல்றாரு நீ என் பக்கத்தில் இரு நீ என் கூட இரு பயப்படாத நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் ஆனால் என்னை தேடி வந்து ஒருவர் ஆதரவு தந்தது அப்பா நீ யாருப்பா நீ முதல்ல என்ட பழகு என்கிட்ட நல்லாரு அதுக்கு பிறகு ஆதரவு தாரன்னு சொல்லி தந்தவர் அல்ல நான் கருவில் தோன்றும் முன்னமே அவரால் ஆதரிக்கப்பட்டு வருகிறேன் என்று சொல்கிற தேவ பிள்ளைங்க இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம் ஆமே நான் அவரை அறிவதற்கு முன்பாகவே நான் அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே எனக்கு அவர் ஆதரவா இருக்கிறார் ஹல்லேலூயா அப்படி ஆதரவா இருக்கிறதுனால தான் இந்த வாழ்க்கை இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது ஆமென் அவரை அறிந்த பிறகுதான் எனக்கு ஆதரவு கிடைத்திருக்குமானால் இந்த வாழ்க்கை என்னைக்கோ இல்லாமல் போயிருக்கும் ஹல்லேலூயா நான் அவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு நாள் வந்தது உண்மைதான் ஆனால் அந்த நாளுக்கு முன்பாகவே ஹல்லேலூயா நான் உருவேற்படும் நாட்களுக்கு முன்பாகவே அவரால் ஆதரிக்கப்பட்டு வருகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா
Hallelujah, 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 Hallelujah. Amen. அவர் அறிந்ததினால் அவனுக்கு ஆதரவு கிடைக்கிறது. நான் அவரை அறிவதற்கு முன்பாகவே எனக்கு ஆதரவு கிடைத்தது. எவ்வளவு நல்ல தேவன் அவர். Hallelujah, Hallelujah. அவரிடத்தில் தாவீது ஒரு ஆதரவு கொடுத்தது பிறகு அபியத்தாரின் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது, பிழைக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் இன்னைக்கு பிழைத்திருப்பதும் நான் இன்னைக்கு வாழ்க்கை பெறுவதும் ஏதோ என் பலத்தினாலேயோ என் சாமர்த்தியினாலேயோ ஒன்றும் கிடையாது. கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 18வது சங்கீதத்தில் தாவீதே சொல்கிறார், 18வது வசனத்தில், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு அநேகர் வந்தார்கள், ஆனால் அதிலெல்லாம் இன்னைக்கு தாண்டி நிற்க காரணம் கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். கத்தர் ஆதரவா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஏன் இந்த வார்த்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. எனக்கு யார் கூட இருக்கிறார், இந்த உலகத்துல யார் என் பட்சத்துல இருக்கிறார், இந்த உலகத்தின் மனிதர்களை பார்க்கிறதை மாற்றிவிட்டு உங்களுக்கு ஆதரவா இருக்கிற கத்தரை என்னாலும் நோக்கி பார்க்குதான். கத்தர் இந்த காலை நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், தாவீது அபியத்தாருக்கு ஆதரவா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆதரவா இருக்க முடியுமான்னு கேட்டா ஒரு கேள்வி உண்டு. ஏன்னா அந்த வசனத்திலே தாவீது சொல்றார், எனக்கு விரோதமா எழும்பினவன் தான் உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான். அப்படியானால் தாவீதின் வாழ்க்கைக்கும் ஒரு சேஃப் உண்டான்னு கேட்டா கிடையாது. தாவீது இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு மாறிடுவார். அபியத்தாருக்கு இன்னைக்கு தாவீது இருக்கிறதுனால ஒரு ஆதரவு இருக்கலாம், நாளைக்கு எனக்கு கிடைக்குமான்னு கேட்ட ஒரு கேள்வி. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு என்றென்றைக்கும் தைரியமாய் சொல்லலாம், அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். எவ்வளவு சத்துருக்கள் பெருகினாலும் எனக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அவரால் ஆதரிக்கப்படுகிற ஜனமே நீ பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் ஆதரிக்கப்படுகிறவர்கள். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை இன்னைக்கும் நாளைக்கும் பாதுகாத்துட்டு விடுகிறவர் அல்ல, அவர் கடைசி வரை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆமே, தாவீதினிடத்தில் அபியத்தார் ஆதரவா இருந்தது நிமித்தமாய் அபியத்தாருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுச்சா, மேன்மையாச்சான்னு கேட்டா தெரியல. ஆனா தேவனால் ஆதரிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தில் உறுதி உண்டு, அவர் ஒருவரை ஆதரித்து நடத்துகிறார்னாலே அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேன்மை கத்தர் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மேன்மை வச்சிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இன்னும் என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்து நடத்துறீங்கன்னா, தாவீதனை இத்தனை சத்துருக்கு விலக்கி பாதுகாத்து ஆதரவாய் நடத்த காரணம் ஒன்றுதான், தாவீதை குறித்த ஒரு மெகா மேன்மையான திட்டம் ஒன்றை கர்த்தர் வைத்திருந்தார். யோபுவை ஆண்டவர் இவ்வளவு சோதனையிலும் நீங்க ஏன் ஆண்டவர் அவனை ஆதரிச்சு அவன் பாதையில நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், யோபுவை குறித்த நான் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். சாத்தா நினைச்சா இதோட யோபுவின் வாழ்க்கை முடிஞ்சது, இல்ல, அவன் என்னால் ஆதரிக்கப்படுகிறவன். சாத்தா நினைக்கிறதற்கு மாறாக அவனை இரண்டு மடங்கை ஆசீர்வதிக்கவே நான் இன்று மாதரித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே தான் 27வது சங்கீதத்திலே தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் தீங்கு நாளிலே அவனை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து மறைத்து அவர் ஒழித்து வைத்து அவர் செய்கிறது பாதுகாப்பு மாத்திரம் இல்லை, ஏற்ற நேரத்தில் அவர் கண்மலை மேலே உயர்த்தி நிறுத்தி அழகு பார்க்கிறவர். இன்று மாதரித்து வாராரா, இன்று மாதரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசத்தோட முன்னேறுங்கள். நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்திருக்கிறது, ஆம், சிறப்பான சுதந்திரம் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக போகலாம். அவர் என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரால் ஆதரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவரால் ஆதரிக்கப்படுகிற ஜனங்கள் ஒரு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். கருவில் தோன்றின நாள் முதல் இன்று வரை அவரால் ஆதரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவரால் ஆதரிக்கப்பட்டது நிமித்தந்தான் விழுந்து போவேன் என்று பார்த்து கொண்டிருந்த கண்களுக்கு முன்பாய் என் வாழ்க்கை இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அவரால் ஆதரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் தான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் இன்றும் நான் தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன். அவரால் ஆதரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் தான் இவைகளை எல்லாம் காண்பேனோ என்று நினைத்த நன்மைகளை இன்று என் வாழ்க்கையில அனுபவிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆதரிக்கிறபடினால தான் இன்று பசுமையான புல்வெளியிலே அவர் என்னை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் ஆதரிக்கப்படுகிற ஜனம் பாக்கியவான்கள். ஆமென். தாவீது சொல்றார், நீ என்னிடத்தில் இரு, நீ என்னிடத்தில் இரு, நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். அப்போ ஒரு காரியத்தை தாவீது உறுதியாக சொல்கிறாரு, ஆதரவு கிடைக்கணும்னு நீ எங்கே தான் இருக்கணும், அவரிடத்தில் இருக்கணும்.
அவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கடைசி வரை ஆதரவு உண்டு. யார் போனால் என்ன, சூழ்நிலை மாறினால் என்ன, பலன் குறைந்தால் என்ன, கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு அவரால் ஆதரவு உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அப்படி எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அவரால் ஆதரவு பெற்று ஜனங்களை ஆமென் சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போற, நன்றி செலுத்த போறீங்க. ஆமென். என்னை அறிந்து எனக்கு ஆதரவு தந்தவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் நம்மளை விட்டு ஒதுங்கி போனதே நம்முடைய சூழ்நிலைகளெல்லாம் அறிந்த பிறகு. வெளித்தோட்டமா சில காரியங்கள் நமக்கு நல்லா இருக்கிறத பார்த்துட்டு தான் அநேக நம்ம கிட்ட நெருங்கி வந்தாங்க. ஆனா நெருங்கி கிட்ட வந்து அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேதனையானதை பார்த்த உடனே, ஒண்ணுமே இல்லைங்கிறத பார்த்த உடனே எல்லா கால்களும் அப்படியே பின்வாங்கிடுச்சு. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு ஆதரவு தரும்போது வெளித்தோட்டத்தை பார்த்து வந்து ஆதரவு தந்தவர் அல்ல. என்னுடைய உள்ளும் புறம்பும் அறிந்து, என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்து, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றி சுற்றி சுற்றி ஆமென் ஆராய்ந்து. எத்தனை பேர் உண்மையா சொல்லபடி இந்த காலை நேரத்தில் சுற்றி சுற்றி ஆமென் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவது நன்றா நீ அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. சொல்லுங்க, என்னை காண்பவர், என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே என்னை ஹல்லேலூயா தீனம். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் இன்று வரை அவரால் ஆதரிக்கப்பட்டு கொண்டேன், இன்று வரை அவரால் ஆதரிக்கப்பட்டு கொண்டேன். உண்மையா அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்து, நன்றியப்பான்னு சொல்லுங்கப்பா.